இதை நிறைவேற்ற முடியாத வாக்குறுதின்னு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாத்திட்டாங்க, இவங்களால தர முடியாதுன்னு பொய் பரப்புரைய நம்முடைய உயிர் மூச்சா வச்சு வாழுகிற சிலர் சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்ததுமே கொடுத்திருப்போம், ஆனா நிதி நிலைமை சரியாயில்லை. அதனாலதான் நிதி நிலைமையை ஓரளவுக்கு சரி செஞ்சுட்டு இப்போ கொடுக்கிறோம். இதையும் சிலரால் தாங்க முடியல. பொய்களையும் வதந்திகளையும் கிளப்பி இந்த திட்டத்தை முடக்க நினைச்சாங்க. அறிவிச்சுட்டா எதையும் நிறைவேற்றி காட்டுவான் இந்த ஸ்டாலின்னு தமிழ்நாட்டு மக்களால இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லா தெரியும். சொன்னதை செய்வான் கலைஞரின் மகன்றதுக்கு இதுதான் சாட்சி. பெண்களுக்கு கல்வி அறிவு மறுக்கப்பட்டுச்சு, பெண்களுடைய உழைப்பு நிராகரிக்கப்பட்டுச்சு, பெண்களை அடிமையாக நினைக்கிற நடத்துகிற காலம் ஒண்ணு இருந்துச்சு. கீழ் வகுப்பு சார்ந்தவர்களும் பெண்களும் இழிவானவங்க என்றெல்லாம் கூட எழுதி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு மானமும் அறிவும் உள்ள யாரும் அந்த மாதிரி பேசுறது இல்லை. பெண் உடல் ரீதியா எதிர்கொள்கிற இயற்கை சுழற்சி கூட தீட்டுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே முடக்கி வச்சாங்க, ஓரமாக ஒதுக்கி வச்சாங்க. படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, வீட்டு படியை தாண்ட கூடாது. அடுப்புவதும் பெண்ணுக்கு படிப்பதற்குன்னு பழமைவாத சிந்தனைகளை வச்சு பெரும்பான்மை பெண்ணினத்தை முடக்கி வச்சாங்க. இது அடித்தட்டு வகுப்பு சார்ந்த பெண்கள் மட்டுமல்ல, உயர் வகுப்பை சார்ந்த பெண்களும் அனுபவிச்ச துன்பம். 8 வயசுல 10 வயசுல குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. இதெல்லாம் இன்னைக்கு மாறி இருக்கு. ஆனாலும் குழந்தை திருமணங்களை ஆதரிச்சு பேசுகிற பிற்போக்கவாதிகளும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு மேல வெறுப்பு, தீராத கோபம். இன்னைக்கு பள்ளிகள்ல கல்லூரிகள்ல ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக படிக்கிறாங்க, அதுவும் நல்லா படிக்கிறாங்க. எல்லா வேலைகளுக்கும் பெண்கள் வந்துட்டாங்க. ஏழை தாய்மார்களின் குழந்தைகள் இன்னைக்கு மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, ஆசிரியர்களாக வளவரதை பார்க்குறப்போ பெருமையா இருக்கு. எங்க அம்மா இல்லைன்னா நான் இல்லைன்னு எத்தனையோ சாதனை மாணவிகள் பேட்டி தர்றத தொலைக்காட்சியில பத்திரிகையில பார்க்கிறோம், படிக்கிறோம். தாயின் கருணை, மனைவியின் உறுதுணை, மகளின் பேரன்பு, இதெல்லாம் ஒருத்தருக்கு கிடைச்சிட்டா அதை விட வேறு செல்வம் தேவையில்லை. உண்மையில் உலக வழிநடத்துறது தாய்மையும் பெண்மையும் தான். என்னுடைய தாய் தயாலம்மையார் கருணையே வடிவானவங்க. சின்ன வயசுல நான் ஏதாவது நிகழ்ச்சி நடத்தினா அன்னைக்கு மழை வரக்கூடாதுன்னு வேண்டிப்பார். என்னோட அரசியல் வாழ்க்கையில் சிறு சிறு சம்பவங்கள் கூட தொடக்க காலத்துல என் அம்மா கிட்ட சொல்லித்தான் தலைவர் கலைஞர்கிட்ட சொல்ல சொல்லுவேன். இன்னைக்கு அவங்க வயது முதிர்ந்த நிலையில கோபாலபுரம் இல்லத்துல ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் போய் பார்க்கிறப்பெல்லாம் என் அம்மா முகத்துல ஏற்படுற மகிழ்ச்சிக்கு இணையானது வேற எதுவும் கிடையாது. அதே போலதான் என்னுடைய மனைவி துர்காவும் என்னோட பாதின்னு சொல்ற அளவுக்கு என் கூட இருக்காங்க. திருமணமாகி 5வது மாசத்துல மிசாவில கைது செய்யப்பட்டு நான் ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டேன். என் மனைவி அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவங்க இல்ல. முதல்ல அவருக்கு இது அதிர்ச்சியாக இருந்துச்சு, அப்புறம் பொது வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் இயல்புன்னு புரிஞ்சு தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டாங்க. என் வாழ்க்கையில் எத்தனையோ மேடு பள்ளங்கள், எல்லாத்திலையும் எனக்கு உற்ற துணையாக உறுதுணையாக இருந்து என்னோட மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது என்னுடைய மனைவி துர்கா அவர்கள் தான். அடுத்து என்னுடைய மகள் செந்தாமரை, அவங்கள அன்பின் வடிவம் தான் சொல்ல முடியும். நான் எந்த பொறுப்பில் இருந்தாலும் தான் உண்டு, தன்னுடைய வேலைகள் உண்டுன்னு அவர் இருப்பார். ஒரு அரசியல்வாதனுடைய மகள் என்ற சாயம் தன் மேல் விழுந்து விடக்கூடாது என்று உன்னிப்பாக அதில் உஷாராக இருப்பார். சுயமா வரணும்னு நினைப்பார். அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். கருணைமிகு தாய், தூணாக விளங்கும் மனைவி, தன்னம்பிக்கை கொண்ட என்னுடைய மகள், இந்த மூணுமே எனக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரியான பேருளம் கொண்டவங்க தான் நீங்க எல்லோரும், மகளிர் அனைவரும். என் அருமை சகோதரிகளை, உங்க சகோதரன் நிறைவா நான் சொல்றேன், அருமை சகோதரிகளை, உங்கள் கனவுகளை நிறைவேற்றும் ஆட்சியுது, உங்கள் கவலைகளை போக்கும் ஆட்சியுது. தொல்லை இனி இல்லை, வானமே உங்களது எல்லை. அண்ணாவை தந்த தாய்மடியாம், கலைமிகு காஞ்சி மாநகருக்கு நான் வந்திருக்கேன். என்னுடைய அரசியல் பயணத்துக்கு எத்தனையோ உந்து சக்திகள் இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்த மாதிரி இருந்தது இந்த காஞ்சி மாநகர். ரொம்ப சின்ன வயசுல கோபாலபுரம் பகுதியில் இளைஞர் திமுக என்ற அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலமாக பொது வாழ்வில் என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன். அப்போ
பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துறது என்னுடைய வழக்கம். 1971 பேரறிஞர் அண்ணா துயில் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய கல்லறையில மலர்வளையம் வச்சு மரியாதை செஞ்சு வணங்கி அண்ணா சதுக்கத்திலிருந்து அண்ணா சுடர கையில ஏந்தி தொடர் ஓட்டமா நானும் என்னுடைய நண்பர்களும் புறப்பட்டு காஞ்சிபுரம் வந்து இங்கே நடைபெற்று கொண்டிருந்த கழக மாநாட்டு மேடையில் தலைவர் கலைஞர் அவர்களின் கையில அண்ணா சுடரை நான் ஒப்படைச்சேன். அப்போ தலைவர் கலைஞருக்கு பக்கத்தில் அன்றைக்கு பொதுச் செயலாளராக இருந்த மதிப்பிற்குரிய நாவலர் அவர்களும் பொருளாளராக இருந்த மரியாதைக்குரிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் இருந்தாங்க. அன்னைக்கு 18 வயசுல அண்ணா சுடர ஏந்தி இங்க வந்த நான் இன்னைக்கு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞர் அவர்களும் எடுத்து வந்த சுயமரியாதை, சமத்துவம், சமூக நீதி, மாநில சுயாட்சி உள்ளிட்ட தமிழ் சமுதாயத்தை காக்கக்கூடிய திராவிட சுடரை ஏந்தி வந்திருக்கிறேன். அவருடைய கொள்கைகளை ஏற்று வாழறதால் தான் தமிழ் சமூகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போற கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி வைக்க இங்க வந்திருக்கேன். இத்திட்டம் தொடங்குறது, அதை நான் தொடங்கி வைப்பது என் வாழ்நாளில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேராக நான் கருதுகிறேன். தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இனி இந்த பெயரை யாராலும் நீக்க முடியாது. இந்த பெயர் நீட்டிக்கும் காலமெல்லாம் இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆள்கிறான் என்றார். அதேபோல் இன்றைக்கு இந்த மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறேன், இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பெண்கள் உரிமை தொகை பெறுகிறார்களோ அத்தனை ஆண்டுகளுக்கும் இந்த ஸ்டாலின் தான் ஆள்கிறான் என்று பொருள். இந்த 2.5 ஆண்டில் எத்தனை திட்டங்கள், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதியை தர விடியல் பயண திட்டம், பசியோடு பள்ளிக்கு வர குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், உயர்கல்வி கற்க வருகிற மாணவியருக்கு 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம், இந்த திட்டங்களை தொடங்கின நாட்களை எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நான் அடைஞ்சேனோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியில இப்போ இருக்கேன். சமீபத்தில் ஒரு வீடியோவை பார்த்தேன். அதில் ஒரு நிருபர் மக்கள் கிட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுத்த அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறார். காசு இல்லாததால மருந்து மாத்திரை சாப்பிட்றது இல்லை, இனி மாத்திரை வாங்குவேன்னு ஒரு பாட்டி சொல்றாங்க. இன்னொரு பெண்மணி சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, தினமும் ஒருவேளை தான் சாப்பிடுறேன், இந்த 1000 ரூபாய் கிடைச்சா காலையில 2 இட்லி சாப்பிடுவேன்னு சொன்னாங்க. இந்த 2 பதிலும் எனக்கு நிகழ்ச்சியை தந்தாலும் காலத்துக்கு எண்ணி நான் பெருமைப்படுகிற மாதிரியான ஒரு பதில. நாம எந்த நோக்கத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்துறோமோ
அத ஒரு வரையில சொல்ற மாதிரி இன்னொரு பெண்மணி ஒன்னு சொன்னார், சுருக்கு பையில பணம் இருந்துச்சுன்னா நிமிர்ந்து நடப்பேன் அப்படின்னு சொன்னார். அதாவது சுருக்கு பையில பணம் இருந்துச்சுன்னா நிமிர்ந்து நடப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். இதை விட இந்த திட்டத்துக்கும் எனக்கும் வேற என்ன பெருமை வேணும்? அண்ணா பிறந்த நாள்ல கலைஞர் நூற்றாண்டுல செயல்படுத்துற இந்த திட்டத்துக்கு இதை விட என்ன பாராட்டு இருக்க முடியும்? இந்த கூட்டத்தில் இருக்க உங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு பதில் இருக்கும். பதில் வேற வேறையா இருந்தாலும் பயன் ஒண்ணுதான். இந்த 1000 ரூபாய் உங்க வாழ்க்கைக்கு உதவியாக இருக்க போகுது. நாள்தோறும் உதைக்க உதய சூரியன் போல உங்களுடைய உதயசூரியன் ஆட்சியும் உங்களுக்கு புத்துணர்ச்சியை வழங்க இந்த 1000 ரூபாய் பயன்பட போகுது. இது திமுகவோட தேர்தல் அறிக்கையில அறிவிச்ச வாக்குறுதி, ரொம்ப முக்கியமான வாக்குறுதி. இதை நிறைவேற்ற முடியாத வாக்குறுதின்னு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாத்திட்டாங்க, இவங்களால தர முடியாதுன்னு பொய் பரப்புரைய தன்னுடைய உயிர் மூச்சா வச்சு வாழுகிற சிலர் சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்ததுமே கொடுத்திருப்போம், ஆனா நிதி நிலைமை சரியா இல்லை. அதனாலதான் நிதி நிலைமையை ஓரளவுக்கு சரி செஞ்சுட்டு இப்போ கொடுக்கிறோம். இதையும் சிலரால் தாங்க முடியல. பொய்களையும் வதந்திகளையும் கிளப்பி இந்த திட்டத்தை முடக்க நினைச்சாங்க. அறிவிச்சிட்டா எதையும் நிறைவேற்றி காட்டுவான் இந்த ஸ்டாலின்னு தமிழ்நாட்டு மக்களால இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லா தெரியும். சொன்னதை செய்வான் கலைஞரின் மகன்றதுக்கு இதுதான் சாட்சி. இந்த விழா காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல நகரங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. நான் காஞ்சிபுரம் வந்திருக்கிற மாதிரியே அமைச்சர்களோரும் அனைத்து மாவட்டங்களுக்கும் போய் விழாக்கள்ல கலந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் போட்ட ஒரு கையெழுத்து பலரது வாழ்க்கையை மாத்த போகுதுன்னு அந்த உரிமையை எனக்கு கொடுத்தவங்களே நீங்க தான். தமிழ்நாட்டு மக்களான நீங்க உதயசூரியன் சின்னத்தையும் எங்க கூட்டணி கட்சியினுடைய சின்னங்களையும் வாக்கு இயந்திரத்துல அழுத்தினதுனாலதான் முதலமைச்சர் பொறுப்பில் உட்கார்ந்து உங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மக்கள் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்துகிறேன், மக்களுக்காகத்தான் பயன்படுத்துவேன். இந்த 2 திட்டங்கள் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த திட்டம் 2 நோக்கங்களை கொண்ட திட்டம். ஒன்று, பலனை எதிர்பாராமல் வாழ்நாளெல்லாம் உழைக்கக்கூடிய பெண்களுடைய உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். 2 ஆண்டுக்கு 12,000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்க போகுது. இது பெண்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாயிருந்து வறுமையை ஒழிச்சு வாழ்க்கை தரத்தை உயர்த்த சுயமரியாதையோட சமூகத்தில் பெண்கள் வாழ உறுதுணையாக இருக்கும். இந்த 2 திராவிட மாடல் ஆட்சியோட நோக்கங்கள். தந்தை பெரியாரிடம், பேரறிஞர் அண்ணாவிடம், தலைவர் கலைஞர் அவர்களிடம் நாங்கள் கற்ற பாடங்களோட அடிப்படையிலே தான் இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறோம். வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தா தாய்வழி சமூக முறைதான் மனிதகுலத்துல முதல்ல வழிநடத்திக்கிட்டு இருக்கு. உழவு கருவிகளை கண்டுபிடிச்சு வேளாண் சமூகமாக மாறினப்போ கூட பெண்களுடைய உழைப்பு ஆண்களுக்கு நிகராகவே இருந்துச்சு. ஆனா காலப்போக்கில் மதத்தின் பெயராலும் பழமையான மரபுகளின் பெயராலும் பல்வேறு ஆதிக்க வர்க்கங்களாலும் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்டாங்க.
பெண்களுக்கு கல்வி அறிவு மறுக்கப்பட்டுச்சு, பெண்களுடைய உழைப்பு நிராகரிக்கப்பட்டுச்சு, பெண்களை அடிமையாக நினைக்கிற நடத்துகிற காலம் ஒண்ணு இருந்துச்சு. கீழ் வகுப்பு சார்ந்தவர்களும் பெண்களும் இழிவானவங்க என்றெல்லாம் கூட எழுதி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு மானமும் அறிவும் உள்ள யாரும் அந்த மாதிரி பேசுறது இல்லை. பெண் உடல் ரீதியாக எதிர்கொள்கிற இயற்கை சுழற்சியை கூட தீட்டுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே முடக்கி வச்சாங்க, ஓரமாக ஒதுக்கி வச்சாங்க. படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, வீட்டுப்படியை தாண்டக்கூடாது, அடுப்புவதும் பெண்ணுக்கு படிப்பதற்குன்னு பழமைவாத சிந்தனைகளை வச்சு பெரும்பான்மை பெண்ணினத்தை முடக்கி வச்சாங்க. இது அடித்தட்டு வகுப்பு சார்ந்த பெண்கள் மட்டுமல்ல, உயர் வகுப்பை சார்ந்த பெண்களும் அனுபவிச்ச துன்பம். 8 வயசுல 10 வயசுல குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. இதெல்லாம் இன்னைக்கு மாறி இருக்கு. ஆனாலும் குழந்தை திருமணங்களை ஆதரிச்சு பேசுகிற பிற்போக்கவாதிகளும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு மேல வெறுப்பு, தீராத கோபம். ஏன்னா சிறுமிகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியாது, அப்படி செஞ்சா அது சட்டப்படி குற்றம். கைம்பெண் விரும்பினா மறுமணம் செஞ்சுக்கலாம், மறுமணம் செஞ்சிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. பெண் குழந்தைகள் அனைவரும் படிக்க பள்ளி கல்லூரிக்கு வந்துட்டாங்க. இனி உனக்கு படிப்பு எதுக்குன்னு சொல்ல முடியாது, நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு யாரும் தடுக்க முடியாது. இந்த சமூக சீர்திருத்த காலத்தை உருவாக்குனது தான் திராவிட இயக்கம். இன்னைக்கு பள்ளிகள்ல கல்லூரிகள்ல ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக படிக்கிறாங்க, அதுவும் நல்லா படிக்கிறாங்க. எல்லா வேலைகளுக்கும் பெண்கள் வந்துட்டாங்க. இந்த பாலின சமத்துவத்தை கொண்டு வந்து பெண்ணும் ஆணும் சரிநிகர்னு உயர்த்துறது தான் நம்முடைய திராவிட மாடல். இன்னும் சொல்லணும்னா தந்தை பெரியார் சொன்ன மாதிரி, ஆணை விடவும் உயர்ந்தவர்களாக பெண்கள் உயர்றதுதான் திராவிட மாடல். ஏழை தாய்மார்களின் குழந்தைகள் இன்னைக்கு மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, ஆசிரியர்களாக வலம் வர்றதை பார்க்கிறப்போ பெருமையா இருக்கு. இந்த சமூகத்தில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு சாதனையாளருடைய பின்னாடியும் பெண்களுடைய உழைப்பு இருக்குங்கிறத யாரும் மறுக்க முடியாது. எங்க அம்மா இல்லைன்னா நான் இல்லைன்னு எத்தனையோ சாதனை மாணவிகள் பேட்டி தர்றத தொலைக்காட்சியில பத்திரிகையில பார்க்கிறோம், படிக்கிறோம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்து பெண் அடிமைத்தனத்தை தகர்த்து பெண்களுக்கான சமூக பொருளாதார விடுதலையை மீட்க எத்தனையோ சமூக சீர்திருத்தவாதிகள் முன்வந்தாலும், 20ஆம் நூற்றாண்டுல தந்தை பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் தான் வேறு கொண்ட போராட்டங்களின் மூலமாக பெண் விடுதலைக்கு பாதை அமைச்சது. அதனாலதான் 1938ஆம் ஆண்டுல தமிழ்நாட்டினுடைய பெண்கள் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டத்தை பெண்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுத்தாங்க. இன்னைக்கும் ஏழை குடும்பங்களையும் கிராம பொருளாதாரத்தையும் சுமக்கும் முதுகெலும்பாக பெண்கள் தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் தன் திறனைக்கேற்ற பணிபுரிந்து பொருளீட்டும் ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் அவருடைய தாய், சகோதரி, மனைவி என அந்த ஆணின் வீட்டு பெண்களுடைய பல மணி நேர உழைப்பு மறைஞ்சிருக்கு. ஒரு ஆணுடைய வெற்றிக்காகவும் தங்கள் குழந்தைகளுடைய கல்வி உடல்நலம் காக்கவும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பெண்கள் உழைச்சிருப்பாங்க? அதுக்கெல்லாம் ஊதியம் கணக்கிட்டு கொடுத்தா எவ்வளவு கொடுப்பது? ஆனா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சிலர் சாதாரணமா சொல்லிடுவாங்க. உங்க மனைவி வேலைக்கு போறாங்களான்னு கேட்டா இல்லைன்னு மட்டும் சொல்லாம வீட்டில் சும்மாதான் இருக்காங்கன்னு சிலர் சொல்லுவாங்க. வீட்டில் சும்மாவா இருக்கீங்க நீங்க? வீட்டில் பெண்களால் சும்மா இருக்க முடியுமா? வீட்டில் பார்க்கிற வேலைகளை யாரும் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை.
ஆனா மகளிருக்கான உரிமையை கொடுக்கணும், அவங்க உழைப்பு அங்கீகரிக்கணும், உருவாக்கின திட்டம் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். தாயின் கருணை, மனைவியின் உறுதுணை, மகளின் பேரன்பு, இதெல்லாம் ஒருத்தருக்கு கிடைச்சிட்டா அதை விட வேறு செல்வம் தேவையில்லை. உண்மையில் உலக வழிநடத்துறது தாய்மையும் பெண்மையும் தான். என்னுடைய தாய் தயாலம்மையார் கருணையே வடிவானவங்க. சின்ன வயசுல நான் ஏதாவது நிகழ்ச்சி நடத்தினா அன்னைக்கு மழை வரக்கூடாதுன்னு வேண்டிப்பார். என்னோட அரசியல் வாழ்க்கையில் சிறு சிறு சம்பவங்கள் கூட தொடக்க காலத்தில் என் அம்மா கிட்ட சொல்லித்தான் தலைவர் கலைஞர்கிட்ட சொல்ல சொல்லுவேன். இன்னைக்கு அவங்க வயது முதிர்ந்த நிலையில கோபாலபுரம் இல்லத்தில் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் போய் பார்க்குறப்பெல்லாம் என் அம்மா முகத்தில் ஏற்படுற மகிழ்ச்சிக்கு இணையானது வேறு எதுவும் கிடையாது. அதே போலதான் என்னுடைய மனைவி துர்காவும் என்னோட பாதின்னு சொல்ற அளவுக்கு என் கூட இருக்காங்க. திருமணமாகி 5வது மாசத்துல மிசாவில கைது செய்யப்பட்டு நான் ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டேன். என் மனைவி அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவங்க இல்ல. முதல்ல அவருக்கு இது அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் பொது வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் இயல்புன்னு புரிஞ்சு தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டாங்க. என் வாழ்க்கையில் எத்தனையோ மேடு பள்ளங்கள், எல்லாத்திலையும் எனக்கு உற்ற துணையாக உறுதுணையாக இருந்து என்னோட மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது என்னுடைய மனைவி துர்கா அவர்கள் தான். அடுத்து என்னுடைய மகள் செந்தாமரை, அவங்களை அன்பின் வடிவம் தான் சொல்ல முடியும். நான் எந்த பொறுப்பில் இருந்தாலும் தான் உண்டு, தன்னுடைய வேலைகள் உண்டுன்னு அவர் இருப்பார். ஒரு அரசியல்வாதனுடைய மகள் என்ற சாயம் தன் மேல் விழுந்து விடக்கூடாது என்று உன்னிப்பாக அதில் உஷாராக இருப்பார். சுயமா வரணும்னு நினைப்பார். அந்த வகையில் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். கருணைமிகு தாய், தூணாக விளங்கும் மனைவி, தன்னம்பிக்கை கொண்ட என்னுடைய மகள், இந்த மூணுமே எனக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரியான பேருளம் கொண்டவங்க தான் நீங்க எல்லோரும், மகளிர் அனைவரும். இத்தகைய மகளிர் நலன் காத்த மாண்பாளர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். பெண்களுக்கு சொத்தில சம உரிமை தந்தார். தலைவர் கலைஞர் அளித்த பணியிடங்களில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீட்ட இப்போ 40 விழுக்காடாக ஆக்கி இருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு தந்தவர் கலைஞர் இன்றைக்கு 50 விழுக்காடாக உயர்த்தப்பட்டு அதற்கு மேலாக பெண்கள் இப்போ மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, ஒன்றிய தேர்தல் வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. ஏழை பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்போடு கூடிய எரிவாயு அடுப்புகள் வழங்கினார். ஒடுக்கப்பட்ட சமூக பெண்களுக்கு முதலில் பள்ளி கல்வி வர இலவச கல்வியும், அதன் பிறகு கல்லூரி கல்வி வர இலவச கல்வி வழங்கினார். 1 முதல் 5வது வகுப்பு வரையிலான அரசு பள்ளி ஆசிரியர்களை மகளிரை நியமித்தார். டாக்டர் முத்துலட்சுமி நினைவு மகப்பேறு உதவி திட்டம், மூவலூர் ராமமிர்த அம்மையார் பேரில் திருமண உதவி திட்டம், டாக்டர் தருமம்மாள் நினைவு கைம்பெண் மறுமண திட்டம், அஞ்சுகமம்மையார் நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம், ஈவரா மணியம்மையார் நினைவு ஏழை கைம்பெண்களின் மகளிருக்கான திருமண உதவி திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து மகளிர் முன்னேற்றத்திற்கு வழிவகை செஞ்சவர் தான் நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவருடைய பேர்ல மகளிர் உரிமை திட்டம் செயல்படுது என்பது மிக 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 பொருத்தமானது. அதுவும் அவருடைய 100வது ஆண்டில் இது தொடங்கப்படுது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தமிழ் தலைவர் கலைஞர் ஆகிய மூவரும் போட்டு தந்த பாதையில செயல்படுகிற அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு.
மகளிருக்கான ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருது. விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், நகைக்கடன் தள்ளுபடி, மகளிர் சுயஉதவி குழுக்கள், சுழல் நிதி, கடனுதவிகள்னு மகளிருக்கான ஏராளமான திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருது. இது எல்லாவற்றுக்கும் மகுடம் சூட்டக்கூடிய வகையில தான் இந்த திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். 1,06,50,000 மகளிருக்கு இனி மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்பட இருக்கு. இது உங்களுக்கான உதவி தொகை இல்ல, உங்களுடைய உரிமை தொகை. நான் மீண்டும் என்ன சொல்லுகிறேன், இது உதவி தொகை இல்ல, உங்களுடைய உரிமை தொகை. உங்கள ஒருவரான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சமூகத்தில் உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரமாக வழங்குகிற தொகை. தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முதியோர் ஓய்வூதியம், அமைப்பு சாரா தொழிலாளர் ஓய்வூதியம், கைம்பெண் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள்ல ஏற்கனவே பயன்பெற்று வரக்கூடிய 39,14,081 பயனாளிகளுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க பெற்று வந்த மாத ஓய்வூதியத்தை 1,000 ரூபாயிலிருந்து 1,200 ரூபாயாக உயர்த்தி வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். இதுக்காக கூடுதல் 940 கோடி ரூபாய் நிதியை நமது அரசு ஒதுக்கி இருக்கு. ஆக மொத்தத்தில் பார்த்தா இன்று மகளிர் உரிமை தொகையை பெறக்கூடிய 1,06,50,000 பேர் மட்டுமில்லாம உயர்த்தி வழங்கப்படக்கூடிய ஓய்வூதியம் பெற 39,00,000 பேரையும் கணக்கில் எடுத்துக்கிட்டா மொத்தத்தில் 1,45,00,000 குடும்பங்கள் தமிழ்நாடு அரசோட மாத ஓய்வு திட்டங்களால பயன்பெற்று வராங்க. நாம் கொண்டு வர திட்டங்களை இன்னைக்கு இந்தியாவே உன்னிப்பாக கவனிக்குது, மற்ற மாநிலங்கள் பின்பற்ற துடிக்குது. இந்தியா கூட்டணி கூட்டங்களுக்கு நாம் மற்ற மாநிலங்களுக்கு போகும்போது அங்கே வரக்கூடிய அரசியல் தலைவர்கள், பிற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை சந்திக்கிற போது நம்ம அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை பத்தி ஆர்வமா கேட்கிறாங்க, விசாரிக்கிறாங்க, தங்களுடைய மாநிலத்தில் செயல்படுத்துறதுக்கு நினைக்கிறாங்க. கடந்த வாரம் G20 நாடுகளுடைய மாநாடு டெல்லியில் நடந்துச்சு. அதை முன்னிட்டு இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒரு சிறப்பு விருந்து கொடுத்தாங்க, அதில் நானும் கலந்துகிட்டேன். அப்ப சில ஒன்றிய அமைச்சர்கள் கூட நமது சிறப்பு திட்டங்களை பத்தி விசாரிச்சாங்க. இவையெல்லாம் ஏதோ எனக்கு தனிப்பட்டு கிடைச்சிருக்கக்கூடிய பாராட்டாக நான் கருதல, தமிழ்நாடு அரசுக்கும் நம்ம மக்களுக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய பாராட்டுகளாகத்தான் கருதுகிறேன். பசிப்பிணியும் போக்கி வரும், அறிவு பசியும் தனிச்சு வரும். இன்னார் படிக்கணும், இன்னார் படிக்கக்கூடாதுங்கிற நிலையை மாத்தி, இன்னார் உயரணும், இன்னார் உயரக்கூடாதுங்கிற நிலையை மாத்தி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வழிவகை செய்கிறக்கூடிய திராவிடமான ஆட்சி, கோடிக்கு மேற்பட்ட பெண்களுக்கு கலைஞர் பெயர்ல உரிமை தொகை மூலமாக வழங்கிக்கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கு சமூக பொருளாதார அரசியல் வலிமையை வழங்குவது. என் அருமை சகோதரிகளை, உங்க சகோதரன் நிறைவா நான் சொல்றேன், அருமை சகோதரிகளே, உங்க சகோதரன் நிறைவா நான் சொல்ல விரும்புறேன், உங்கள் கனவுகளை நிறைவேற்றும் ஆட்சி இது. உங்கள் கனவுகளை நிறைவேற்றும் ஆட்சி இது, உங்கள் கவலைகளை போக்கும் ஆட்சி இது. தொல்லை இனி இல்லை, வானமே உங்களது எல்லை. நன்றி, வணக்கம்.